யோகத்தில் சிறந்தது பக்தி யோகம். கலியுகத்தில் இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலே பெருமான் ஓடோடி வருவார். எந்த கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக அந்த நாமத்தாலேயே அந்த இறைவனை வசப்படுத்தக்கூடிய கலியுகத்தில் நாம் இருக்கோம். அதுவும் இந்த சாலச்சிறந்த ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியில் அந்த பெருமானுடைய நாமத்தை கேட்டாலே புண்ணியம், சொல்கிறத விட கேட்டாலே புண்ணியம், நினைத்தாலே புண்ணியம்ங்கும்போது நம்முடைய மனக்கண்ணாலேயே பெருமானுக்கு உகந்த கோவில்களை உகந்த பாடல்களோட வலம் வருவோம். அற்புதமான பாடல்களாலேயே பாமாலையாக தொடுத்து அந்த பெருமானுக்கு சமர்ப்பிப்போம். திருவலம்பொழில் ராம்குமார் அவர்கள் எழுதிய பாடல்களை இசைப்பேரொளி டாக்டர் கணேஷ் அவர்கள் பாட பக்திரச பாமாலை சொட்ட சொட்ட அந்த பரமனை மார்கழியின் நாயக்கனை வைகுண்ட ஏகாதசியினுடைய பெருமைமிகு நாயக்கனை மனக்கண்ணில் ஆனந்தமாய் பருகுவோம். நர்தன விநாயகரை தொழுது காஞ்சிபுரத்தில் வீற்றிருந்து நம்மை காக்கும் பெருந்தேவி தாயாரை, எந்த தாயார் தேசிகருடைய ஸ்ரீஸ்துதியை செவிமடுத்து அருள் மழையை பொழிந்தாளோ அவளை அனுதினமும் உன்னை துதிப்போமம்மா என்று இறைஞ்சுவோம். மூலாதாரனே மூஷிக வாகனனே மூவுலகம் காப்பவனே கஜமுகனே கணநாயகனே ஆனந்த கூத்தாடும் கணபதியை நெஞ்சினில் இருத்தி தாழ் பணிந்தேன் சரணம் சரணோ ஸ்ரீநிதியே அனுதினம் உனை துதித்தோம். ஸ்ரீநிதியே அனுதினம் உனை துதித்தோம். பெருமை மிகு காஞ்சி நகமேவும் பெருமை மிகு காஞ்சி நகமேவும் ஸ்ரீநிதியே அனுதினம் உனை துதித்தோம். பெருமை மிகு காஞ்சி நகமேவும் ஸ்ரீநிதியே. யோகமே ஆரம்பம் எனவே
அருள் புரியும் யோகமே ஆரம்பம் எனவே அருள் புரியும் ஸ்ரீநிதியே அனுதினம் உனை துதிக்கும் பெருமை மிகு காஞ்சி நகமேவும் ஸ்ரீநிதியே 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 அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். 40 வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தி பஞ்சமூர்த்தி ஸ்தலங்களுள் ஒன்றாகவும் வைணவ தலங்களில் தியாக மண்டபம்னு கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். உலகமேத்தும் ஆழியான் அத்தி ஊரான்னு அர்ச்சாவதாரமாக அருள் பாலிக்கும் மூர்த்தி. பிரம்மாவினுடைய யாகத்தில் தீக்காயம் பட்டதுனால என்னை அனந்தசரஸ் குளத்தில் வைத்திடுங்கள்னு சொல்ல அத்திகிரி வரதன் அவர் ஹஸ்தகிரி வரதன் ஹஸ்தகிரி மலையில் வீற்றிருந்து நம்ம எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய வரதன். விஷ்ணு காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்தலவரலால பிரம்மாண்ட புராணம் ரொம்ப அழகாக விளக்குகிறது. ஹஸ்தகிரி மகாத்மியம்னு 18 அத்தியாயங்களில் நாரதர் பிருகுமுனிவருக்கு உரைப்பதாய் அற்புதமாக இருக்கும். இந்த அத்தி வரதரை யார் யாரெல்லாம் வணங்கியிருக்கிறார்கள்? கிருத்தயுகத்தில் பிரம்மாவும் த்ரேதாயுகத்தில் கஜேந்திரன்கிற யானையும் துவாபர யுகத்தில் பிருகஸ்பதியும் கலியுகத்தில் அனந்தசேஷனும் கொண்டாட அனந்தசேஷன் அப்படிங்கிற ஆதிசேஷன் உருவாக்கினது தான் இந்த அனந்தசரஸ் தீர்த்தம். அந்த அனந்தசரஸ் தீர்த்தத்தில் அத்திவரதன் வாசம் செய்ய காரணமும் இதுவே. அத்திகிரி வரதருளாளாதயானிதே அத்திகிரி வரதா அருளாள தயானிதே உனை நினைந்தே எம் வாழ்வும் பிரபஞ்சம் தனி கடந்தே செல்லும் பிரபஞ்சம் தனி கடந்தே செல்லும் பேரருளாள உனை நினைந்தே எம் வாழ்வும் பிரபஞ்சம் தனி கடந்தே செல்லும் பேரருளாள உன்னருள் ஒன்றே பொதுமே உன்னருள் ஒன்றே பொதுமே வரையா அத்திகிரி அருளாள கேரி அருளாள தயாயனிரே உன்னருள் ஒன்றே பொதுமே வரதா
திகிரி அருளாள ஜலவாசம் செய்து பேரருளாளனாய் ஜலவாசம் செய்து எமை என்றும் ஆட்சியே செய்ய பேரருளாளனாய் ஜலவாசம் செய்து எமை என்றும் ஆட்சியே செய்ய முக்தி தரும் தலமானே திகிரி அருளாள தயானிதே உன்னருள் ஒன்றே போதுமே தயானிதே உன்னருள் ஒன்றே போதுமே தயானிதே உன்னருள் ஒன்றே போதுமே அத்திகிரி வரத கொண்டாடப்படக்கூடிய கோவில்கள்ல திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய க்ஷேத்திரம் திருப்பதி. அந்த மலையப்ப சுவாமிய எவ்வளவு வேண்டினாலும் இறைஞ்சினாலும் தகும். அந்த வெங்கடாஜலபதி கோவில்ல உள்ள திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக அருள்பாலிக்க கலவு வெங்கட நாயக கலியுகத்துல வெங்கடவன் போல கருணை மாறி பொழிய உலகத்துல ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு கொண்டாடுறோம். வேதவதிங்கிற பெண்மணிக்காக ராமாவதாரத்துல கொடுத்த வாக்க நிறைவேற்ற பெருமான் வெங்கடவனாக ஸ்ரீனிவாச பெருமானாக திருஅவதாரம் கொண்டு பக்தர்களை ரட்சிப்பதுங்கிற ஒரே அனுகிரகத்தை மட்டும் நமக்காக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு உன்னதமான திருத்தலம். குலசேகர படியின் கீழ் உந்தன் பொற்பாதம் தாருமையா, குலசேகராழ்வாருக்கு அருள்பாலித்த பெருமான் எனக்கும் அருள்பாலிக்க வேண்டும் திருமலையப்பனே என்று அந்த இறைவனை மனதார வணங்கிடுவோம். வேண்டினேன் ஊருகிய வெங்கடேஷ, வேண்டினேன் ஊருகிய வெங்கடேஷா, வேண்டினேன் ஊருகிய வெங்கடேஷா, அண்டி அருகே உன் பொற்பாதம்
சேஷகிரி மலை மேலே சேஷகிரி மலை மேலே வைகுண்டபதியினர் சேஷகிரி மலை மேலே வைகுண்டபதியினர் வராக க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ மகள் மனதுரைய வராக க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ மகள் சங்க சக்கரேத்தி சங்க சக்கரேத்தி பொன்முருவல் பூகம் சங்க சக்கரேத்தி பொன்முருவல் பூகம் சங்க சக்கரேத்தி அபய கருணீட்டி அபய கருணீட்டி யோமை கணித்தருள அபய கருணீட்டி யோமை கணித்தருள வேண்டி நீ நூறுகியே வெங்கடேசாய அண்டியே வந்து அனுக்ரகம் பரப்பின் கரையில அரங்கநாதருடைய ஆலயங்கள் அமைந்த ஐந்து மேடான பகுதிகள் அப்படிங்கிறது பஞ்சரங்க ஸ்தலம். பஞ்சனா அஞ்சு, பஞ்ச அரங்கர் ஐந்து அரங்கனுடைய தலங்கள்னு கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள ஆதிரங்கம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மத்தியரங்கம், திருப்பேர் நகர் அப்படிங்கக்கூடிய கோவிலடியில் இருக்கக்கூடிய அப்பால் அரங்கம், கும்பகோணத்தில் உள்ள சதுர்த்தரங்கம், திருஇந்தளூரில் இருக்கக்கூடிய பஞ்சரங்கம், இதுதான் இந்த ஐஞ்சும் பஞ்சரங்க ஸ்தலங்கள்னு கொண்டாடப்படக்கூடியது. காவிரி நதி பாயக்கூடிய பரப்பின் கரையில் உள்ள திருமாலுடைய கோவில்கள் ஐந்து மேடான பகுதிகள். இதில் முதல் பெருமை கொண்டது ஆதிரங்கம். கர்நாடகம் தான் ஆதிரங்கம். காவிரி நதி இரண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஸ்தலம் ஸ்ரீரங்கப்பட்டினம். இங்கே அரங்கநாத சுவாமியினுடைய ஆலயமே ஆதிரங்கம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதமர் தவமிருந்து பெருமாளை வணங்குகிறார். அவருக்கு புஜங்க சயன திருக்கோலத்தில் காட்சி அளித்தார். அதே போல கோலத்தை பக்தர்கள் எல்லாருக்கும் காமிக்கணும்னு வேண்டியதன் பேரில் காவிரியே விரஜானதி என்று கொண்டாடி அங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, அங்கே ஓடக்கூடிய விரஜாநதியும் இங்கே இருக்கக்கூடிய காவிரி நதியும் உனக்கு ஒன்றுதான்ப்பா, எங்களை ரட்சிப்பாய், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆதிரங்கத்தில் வாழக்கூடிய பெருமானே என்று வேண்டுவோம். உடையவர் வழி நடந்து சரணாகதியனே உன் உயரிய சால கிராம உரு சேவித்து
பிறந்த பயன் அடைந்தோம் உன் உயரிய சால கிராம உரு சேவித்து பிறந்த பயன் அடைந்தோம் பார்ப்புகளும் பரந்தாமனே பார்ப்புகளும் பரந்தாமனே ரங்கனியே கத்தியன பணிந்தேன் ரங்கனியே கத்தியன பணிந்தேன் ரட்சிப்பாய் பேதே என கருணையுடன் ரங்கனியே கத்தியன பணிந்தேன் ரட்சிப்பாய் பேதே என கருணையுடன் காவிரிய விரஜா நதியன நினைந்து காவிரிய விரஜா நதியன நினைந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கண்ணயரும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கண்ணயரும் ரங்கானியே கதியன பணிந்த ரட்சிப்பாய் பேதேம் என கருணையுடன் ரங்கானியே பாதிநில் வைகுண்டம் உன் உறைவிடமே பாதிநில் வைகுண்டம் உன் உறைவிடமே பிரபஞ்சமே ஏதுவென பேரருள் நாடிய பிரபஞ்சம் ஏதுவென பேரருள் நாடிய திரவியம் தேடாமை திரவியம் தேடாமல் திருவடி சரண்யன திரவியம் காவிரி நதியாக இரண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்ரீரங்கம். இதை மத்தியரங்கம்னு கொண்டாடுறோம். இது அனந்தரங்கம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் 21 கோபுரங்களும் 7 சுற்று பிரகாரங்களோடு இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். வைணவர்கள் கோயில்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் தான், வேறு எதுவுமே கிடையாது. கோயில்னா கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீரங்கம். இங்கே பெருமாள் தங்கத்தால் வேயப்பட்ட விமானத்தின் கீழே புஜங்கசயன திருக்கோலத்தில் தெற்கு நோக்கியபடி காட்சி தருகிறார். மதுர்கவி ஆழ்வார் தவிர அனைத்து ஆழ்வார்களும் பாடிய திவ்ய ஸ்தலம் இதுவே. என்ன உளம் அறியாயோ ரங்கா, ராமானுஜரான உடையவர் பதம் பற்றி உன்னையே அடைகிறோம். சகலலோக நாயக்கா ஸ்ரீரங்கப்பதியே உம்மை துதிப்போம் அப்பா. உளமறியாயோ
ரங்க உளமரியாயோ ரங்க
சதுத்தரங்கம், காவிரி நதி, காவிரி அரசலாறுன்னு ரெண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய இடம் கும்பகோணம். இந்த கும்பகோணத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் சந்நிதி ஒரு தேர் போல் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தேர் போல தேரினுடைய ரெண்டு புறங்கள்லையும் உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் இருக்க பெருமாள் வைதிக விமானத்தின் கீழே சங்கு சக்கரம் சாருங்கிற வில் இதெல்லாம் ஏந்தியவாறு கிழக்கு நோக்கி உத்தான சயன திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். இந்த கோலம் உத்தான சயன திருக்கோலம், அதனால தான் இவருக்கு சாருங்கிற வில்லு ஏந்தின்னு இருக்கிறதுனால சாரங்கபாணி அப்படின்னு பெயர். இந்த தலத்தில் பெருமாளை ஏழு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ய, அப்பா சதுர்த்தரங்கா கோமலவல்லி தாயாருடைய பெருமானே உத்தாசயன கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவா அடைக்கலம் அடைந்தோம், நீ ஆட்கொள்ள வேண்டுமப்பா. அடைக்கலம் அடைந்தோம், அடைக்கலம் அடைந்தோம், அடைக்கலம் அடைந்தோம், ஆட்கொள்ள வேண்டும். பெருமாளே
குடந்தை திருமகள் கோமளவல்லி குடந்தை திருமகள் கோமளவல்லி மனம் கொள்ள வந்த கோமகனே குடந்தை திருமகள் கோமளவல்லி மனம் கொள்ள வந்த கோமகனே அவ்வண்ணமே அவ்வண்ணமே பேதி எம்மை ஏற்றருள்வாய் உத்தான சயன கோலம் உத்தான சயன கோலம் காணும் அருளாளா உத்தான சயன கோலம் காணும் அருளாளா அடைக்கலம் அடைந்தேன் ஆட்கொள்ள வேண்டும் ஆராவ முதம் பெருமானே அடைக்கலம் 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 அடையும் அடைக்கலம் அடைக்கலம் கடைக்கலம் கடைக்கலம் அடைந்தோ அறாவாமுத பெருமானே ஏ காவிரியினுடைய வடக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திரு இந்தளூர் அப்படிங்கிற திவ்யஸ்தலம் பெருமாளுடைய 108 திருப்பதிகளில் முக்கியமானது இந்த திரு இந்தளூர் பஞ்சரங்க ஸ்தலங்களில் அந்தரங்கம் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியது இந்த தலத்தில் அருளக்கூடிய பரிமள ரங்கநாத பெருமாள் வேதச்சக்கர விமானத்தின் கீழே சத்துர் புஜங்களோடு ஆதிசேஷன் மீது கிழக்கு முகமாக வீரசயன திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பெருமாளுடைய சந்நிதியில் ரெண்டு பக்கங்கள்லையும் ஸ்ரீதேவி கங்கையாகவும் பூதேவி காவிரியாகவும் காட்சியளிக்கக்கூடியது ரொம்ப பெருமை வாய்ந்தது பரிமள ரங்கநாதருடைய திருவடியில் யமதர்மராஜரும் அம்பரீஷ சக்கரவர்த்தியும் அமர்ந்து ராத்திரி பகல்னு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் சந்திரன் சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றமையால் இந்த ஊருக்கு திரு இந்தளூர் அப்படிங்கிற பெயர் வந்தது ரொம்ப அழகாக இந்த பாட்டில் பெருமானே பரிமள ரங்கநாதனே சுகந்த குந்தளாம்பாவினுடைய சோதரனே பரிமள ரங்கநாதனே உன் போல் எவர் உண்டு எம்மை காப்பாயே என்று இறைஞ்சுகிறார் பாடி பணிந்தே பரிமள ரங்கனே பாடி பணிந்தேன் பரிமள ரங்கனே கருணாசமுத்திரனே மரகத வண்ணனே கருணாசமுத்திரனே மரகத வண்ணனே திருமங்கை மன்னல் திருமங்கை மன்னன் உரை நிந்தாஸ்துதி செப்பியே
காவாய் அடியேனே ஏழே பிறப்பிலும் ரங்கா காவாய் அடியேனே ஏழே பிறப்பினும் ரங்கா காவாய் அடியேனே ஏழே பிறப்பிலும் ரங்கா 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 சுகந்த
பங்கிமை போலே பாங்குடு ரட்சிக்கோ பரிவுடனே காக்கும் பரிவுடனே